மூந்திர போறடி. நான் வர மாட்டேன். யார பார்த்து போறேன். ஏன் அம்மா அப்படி குரங்கு மாதிரி நிக்கிற? இது மேலனா குரங்கு மாதிரி தான் நிப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இன்னைக்கு நாங்கள் குழிப்பணியாரெலாம் செய்து சாப்பிட்டுட்டு எங்கே போனோம் தெரியுமா? பொங்கல் கிளீனிங் ஒர்க்குக்கு தாங்க போனோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஹெவி ஒர்க்குங்க. காலையிலே வெயில் இருக்கும்போது பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டுறணும்னு சொல்லிட்டு தாங்க. காலையிலே பெட்ஷீட்டெல்லாம் பவுடர் போட்டு ஊற வச்சு கம்ஃபர்ட் போட்டு ஒரு வழியாக பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டோங்க. பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து காய வச்சதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து கிச்சனில் இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வேறு ஒரு கவருக்கு மாற்றி பேக் பண்ணிவிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கலர் கோலமாவு புதுசாக வாங்கிட்டு வந்தங்க. இது வரைக்கும் போட்டதெல்லாமே பழைய கலர் கோலமாவு, அதை எடுத்து போட நம்மளுக்கு மனசு வரல, அதனால் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஃபுல்லாக போட்டு காலி பண்ணிட்டேன். இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து உலர வச்சுருக்கேன். இன்னும் 10 நாள் இருக்குதாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்குமா லீவ் கிடைக்குமா என்னன்னு தெரில. சண்டே ஒரு நாளில் செய்யணுன்னா உடம்பு முடியாது, அதனால் இன்றைக்கி லீவ் போட்டு செய்துட்டு நாளைக்கு வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வருஷத்தில் 2 டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா பொருளையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிடுவோங்க. ஒன்று வந்து சரஸ்வதி பூஜைக்கு, இன்னொன்று பொங்கலுக்கு. எப்போவுமே சரஸ்வதி பூஜைக்கு பண்ணிகிட்ருப்போம். இப்போ 4 வருஷமாக வந்து வரலட்சுமி நோம்பு எடுக்கிறதுனால வரலட்சுமி நோம்புக்கு வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து சரஸ்வதி பூஜைக்கு நான் பண்ணலை, அதனால தான் இப்போ பொங்கலுக்கு வந்து வீடு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. அதே மாதிரி வீடு ஃபுல்லாக பெருக்கி வாரிட்டு மெத்தை ஃபுல்லாக பெருக்கி வாரிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் ஃபுல்லாக கழுவியாச்சுங்க. ஃபுல்லாக கழுவிட்டு இங்கே இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக இந்த கபோர்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக கண்டென்ட் வீடியோ வரும், ஷார்ட்டில் வரும், கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.